அம்பையர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரன் பண்ணுங்க, ஏன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் லேக் ஆகுது மாதிரி இருக்கு. அம்பையர் சார் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிவிடுங்க சார், கொஞ்சம் பாருங்க டைம் ஆகிட்டே இருக்கு, ரொம்ப லேக் ஆகுது இந்த மேட்ச். கோட் போடணுமா? பிரதர் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிச்சு விடுங்க பிரதர். பிரதர் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு பிரதர், ரொம்ப லேக் ஆகுது இந்த மேட்ச். ஸ்டார்ட் பண்ணுங்க அம்பையர்.
ஃபோர் நான்கு ரன்கள். இந்த ஓவரின் கடைசி பந்து லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். ஒயிட் பால். உதிரிகள் உங்கள் எதிரிகள், பார்த்துக்குங்க. உதிரியாக போட்டிங்கன்னா எதிரியாக வந்து நிற்கும். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11 11 ரன்ஸ். ஒன் ஓவர் ஸ்கோர் 11 ஃபார் 0 விக்கெட்ஸ். அடுத்த பந்து வீச்சாளர் பெயர் மணி. ஐசிசி அணியைச் சேர்ந்த மணி அவர்கள் தனது ஓவரை வீச வந்துள்ளார். ஒயிட் பால். உதிரிகள் உங்கள் எதிரிகள். ஒயிட் பால். உதிரிகள் உங்கள் எதிரிகள். நடுவர்களின் தீர்ப்பு உறுதியானது, இறுதியானது. இதில் எவ்வித மாற்றமும் இருக்காது, சரிங்களா? அதனால தயவுசெய்து கொஞ்சம் ஆர்குமெண்ட் விட்டுருங்க. தீபன் அவரது அணிக்காக மிக சிறந்த முறையில் ஃபுல் டாஸ் பாலை தூக்கி அடித்து 6 பவுண்டரி. இட்ஸ் அ பிக் 6. பவுண்டரி 4. மணி அவர்கள் தனது அணிக்காக மிக சிறந்த முறையில் பவுண்டரியை 4 ரன்கள் சேர்த்துள்ளார் தனது அணிக்காக. மக்கள் அனைவரும் அஸ்வின் அவர்களுடைய ஆட்டத்தை காண மிக ஆர்வமாக உள்ளனர். நாங்க போடுவோம் உள்ள போன.
மணி அவர்கள் அணிக்காக மிக சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். முறையில் ஒரு ரன்கள் மற்றும் இரண்டு ரன்கள். அவுட். அம்பையர் தனது அணிக்காக நாகராஜ் அவர்கள் ஆட போகிறார். அவர் அவங்க டீம் மேட்ச்லாம் சொல்ல சொல்கிறாங்க, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. 2 ஓவர்ஸ் 29 ரன்ஸ். பிரேக் இல்லைங்க, ஏன் பிரேக் எடுக்கிறீங்க அம்பையர்? பிரேக் கூடாதீங்க, 3 ஓவருக்கு தான் பிரேக்கு. 2 ஓவருக்கே பிரேக் எடுத்தால் அது எப்படி? வாங்கி வச்சுருங்க கையில். கேமரா மறைக்குதான். ஓகே டன். தனது அணிக்காக நாகராஜ் அவர்கள் இறங்கியுள்ளார். அவங்க டீம் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவர் நாகப்பாம் மாதிரி புசு புசுன்னு அடிப்பாராமே, பார்த்துருவோம்.
அவுட். தற்போது நாகராஜ் அவர்கள் அடிப்பார் என்று பார்த்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வெளியில் டக்குன்னு அவுட் ஆகி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அதிரடி தினேஷ் அவர்கள். அடுத்த பேட்ஸ்மேன் அதிரடி தினேஷ் போன மேட்ச்ல நல்லா சிறப்பாக 4 6 1 4 அடிச்சு தனது அணிக்கு வெற்றி கனியை கொடுத்தாரு. இந்த மேட்ச்ல எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். மூன்று ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35, 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். அம்பையர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. டிலே பண்ண வேணாம், ரொம்ப டிலே ஆகுது. இந்த மேட்ச் ரொம்ப லாக் மேலே போகுது. பவுலர் நேம் மனோஜ். அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் எல்லாமே சொல்லுங்க. டிசிஷன்லாம் அவுட்.
ஃப்ரீட்4 ओवर्स कंप्लीटेड 43-43
அவுட். ஓரப்பா எங்கள் அதிரடி ஆட்ட நாயகன் அஸ்வின் அவர்கள் களமிறங்குகிறார். பாருங்க அஸ்வின் அண்ணாவோட தன்னடக்கமே அடக்கம் தாங்க, என்ன சொன்னாலும் அழகா அப்படியே போவார். சொல்லி ரெடியா இருங்க, அடுத்தது சொல்றேன், இன்னும் யாருக்குனே தெரியல. நிக்கிது நிப்பா, நிக்கிது பொறுமையா புடி. தபா சாரினா அவுட். ஓர் அப் அணியின் எண்ணிக்கை 46. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46, 5 விக்கெட் இழப்பிற்கு. பேட்ஸ்மேன் நேம் கதிர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கதிர். அணியின் எண்ணிக்கை 46, 7 விக்கெட் இழப்பிற்கு.
Good shot. Out. Last ball. Last ball of the innings. Batsman name Victor. Last ball. Out. ஆறு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 48. ஐசிசி அணியினருக்கு 49 எடுத்தீங்கன்னா வெற்றிங்க. மார்க் ஸ்பாட்டாக்ஸ் 11 வந்து 48 எடுத்திருக்காங்க. ஐசிசி 49 எடுத்தால் வெற்றிங்க. Hello. Hello, hello. Bro, batsman.
ஐசிசி பேட் சொல்ல போங்க ப்ரோ. ப்ரோ ஃபீல்டர் நின்டா ப்ரோ. டீம் ஐசிசி நான் அரவிந்தனா அரவிந்தனா பேட் சொல்லப்படா உள்ள நின்டாண்ணா டைம் ஆகுதுண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆரம்பிடா. ப்ரோ டார்கெட் எவ்வளோ ப்ரோ? 49 டீம் ஸ்வாட்டஸ். ஸோ 50 அடித்தா டீம் ஐசிசி. 49 டார்கெட்டா? சாரி அதான் ப்ரோ இருக்கு அதை எடுத்து குத்துறேன். அங்க எத்தனை பால் இருக்கு? அது முன்னாடி இருந்த பால் அவுட் வந்துச்சுன்னா மூணு பால் அவ்வளவுதான் மூணு பால் தான் அது என்ன பால் அது இல்ல அது என்ன பால் அது உங்க பால் இவரது பால் அது பண்ணா செக் பண்ணா செக் பண்ணிட்டீங்களா? ரெண்டு பால் எடுங்க ரெண்டு பால் எடுங்க. கரெக்ட் டிரைவர் ஜி அப்போ கொஞ்சம் ஆர்மி சொல்லுங்கண்ணா டைம் ஆயிடுச்சுண்ணா. டார்கெட் 49 டீம் ஐசிசிக்கு. ஸோ ஐசிசி சார் பேட்டிங்ல சைக்கிள் மணி நான் சைக்கிள் பாலாஜி டீம் ஸ்பாட்டாக்காக தினேஷ் அடுத்த மேட்ச் யார் இருக்கு? செக் பண்ணு ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் கட வாய்ப்பு டாட் பால் ப்ரோ கொண்டு வரும் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆதிக்கும்
அகைண்டாட். சோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆதி சிசி சென்னை மதன். ஆதி சிசி சென்னை மதன் ரெண்டு மெசேஜ் கிட்ட வாங்க டாஸ் போட. நெக்ஸ்ட் மேட்ச் ஆதி சிசி சென்னை மதன். ப்ரோ ரெண்டு டீம் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க ப்ரோ. டாஸ் போட. டீம் ஆதி சிசி சென்னை மதன். வை பால் தேங்க் யூ அவரே. ரிவர்ஸ் கர வாய்ப்பு ஷாட் ஃபோர். பாலாஜி நல்ல ஒரு ரிவர்ஸ்ல ஒரு ஃபோர் அடிச்சிருக்காருப்பா. சூப்பரா டீம் ஐசிஸுக்காக. முரளி முரளி நல்ல ஒரு பால் ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் பால் இருக்கா தினேஷ். டாட் பால் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு ஷாட்டுங்க. பவுண்டரி போகுமா தவிப்பாங்களா தடுத்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட் இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் பட் ரெண்டு ரன்னு ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஏய் காயின் குரா, டேய் காயின் குரா, காயின் காசு போட்டு ஒன்பது டீம் ஐசிசி. செகண்ட் ஓவர் போட போல என்ன ப்ரோ? கதீர் கதீர் சோ கதீர் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்லோ ஓவர் ஒரு ரன். அதுக்குள்ள பேக் வச்சாங்க. யார் பேக் ப்ரோ? ப்ரோ கொஞ்சம் க்ரௌடு க்ளீன் பண்ணுங்க. பெரிய சாருக்கான முயற்சி பட் டிப்பு விகேட் மணி அவுட் வெளியாரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஐசிசிக்காக சுரேஷ். கேட்ச் அஸ்வினா விக்கெட் கீப்பர். நல்ல ஒரு டேக் சைக்கிள்
So now first ball reverse. Well, boundary poma, boundary poirke. Swish, our first ball boundary adichirkaru team ICC kaga. நல்ல ஒரு தரப்பாட்டம் ஒன்றா இரண்டா சோ ஒரு ரன் ஈஸியா எடுத்துறாங்க நல்ல ஒரு பால் ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை நல்ல ஒரு வார் பால் கூட்ட சார விடாதீங்க மூணு வருக்கு பிரேக் இருக்கு நான் டிஸ்கஸ் ரொம்ப நேரம் போகுதுண்ணா பரத் இது வரைக்கும் எல்லாம் போட்டு இருக்காங்க பார்ப்பில் முடிஞ்சிருக்கு மூணாவது போட பரத் வந்திருக்காரு நல்ல ஒரு தடுப்பாட்டவங்க சுரேஷ் கிட்ட இருந்து ஒன்றா இரண்டா ஒரு ரன் நல்ல ஃபீலிங்க தீபன் நல்ல ஃபீல்டருங்க ரிவர்ஸ் கால முயற்சி வைபால் கோயில் நம்பர்ல எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கொடுத்துருக்காங்க ஆகிய ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பவுண்டரியா பவுண்டரி நல்ல ஒரு ஷாட்டுங்க ஐசிசி நல்ல ஒரு தடுப்பாட்ட முயற்சி ஒரு நோட்டுக்கான வாய்ப்பா இல்ல மிஸ் ஆயிருக்கு ஒன்னு ரெண்டா இருக்கு இங்க
बाल एक्सा कट आगे निको ना बाल ना पाक नमला सुपर बाल डॉट बाल ஈஸி ஒரு சிங்கிள் ஓவர் ஓவர் சோ டீம் 2 மினிட்ஸ் பிரேக் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க சோ 3 ஓவர் முடிவில் ஐசிசி ஸ்கோர் 3 ஓவர் 29 விக்கெட் 3 ஓவர் 29 ரன்ஸ் ஃபார் 1 டீம் ஐசிசி 3 ஓவர் 29 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு சோ இன்னும் 3 ஓவருக்கு ஒரு 20 ரன் மட்டும் தான் அடிக்கணும் இல்லையா சோ 18 க்கு மாருக்கு 20 ரன் அடித்தால் டீம் ஐசிசி मैच वीन बन ब्रेक ओवर पर टाइम आउट ब्रो कोई फास्ट आउट ब्रो போனா ஜெசி போட்டு போங்க வேற ஜெசி போட்டு உள்ள போவாதீங்க bro ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் திரும்ப திரும்ப அதே பண்றீங்க சோ फोर्थ வர போற தினேஷ் ஐ ஆமா தினேஷ் தான் வந்திருக்காரு நாலாவது படுத்தது சோ இது 18 க்கு வரணும் டீம் ஐசிசி ना अंपे ना कुछ फास्टा स्टार्ट पड़ सर ओ ना कैच मिस पड़ी कंपा चलो बट ईसी ट्राई दा சூர்யா சூர்யா அங்க யார் உட்கார்ந்திருக்கா வெளிய போய் சொல்ல கொஞ்சம் லைன் வெளிய வர சொல்லு லைவ் போயிட்டு இருக்கு வண்டியது வெளிய வர சொல்றானே ஆ சொல்றத நான் போய் இருக்கா ஏய் வண்டியது நீ எங்க உள்ள போறான் bro உங்கள தான் bro சொல்றான் வெளிய வந்திருக்கு bro அது நீங்க இப்படியே வரல ஏன் மறுபடியும் சுத்திட்டு போறீங்க सर कुछ फास्ट आवांग फास्ट आवांग मैच पेट रखे आवाज़ बोलता ना उन्हें पेट का नाला वे शर्ट बाल बट और ने कारण में ये चीज़ और रहने सर नाला फीलिंग आंगे
தீம கிட்ட இருந்து ஏய் அவன் யாரோ வண்டி எடுத்துல போறது அகைன் வள்ள வள்ள நல்லா கண்ட்ரோலா போட்டு இருக்காரு தினேஷ் பவுண்டரி கொடுக்க மாட்டேன் நம்மளே போட்டு இருக்காரு பா ஆகையில நல்ல பால் பிளாக் ஹோல்ல வீசப்பட்ட பந்து விகட் ரன் அவுட் ரன் அவுட் முனையில வந்து சுரேஷ் தன் விக்கெட்டை பறி கொடுத்துரு பவுலியன் திரும்புறாரு சோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டீம் ஐசிசிக்காக யாரு இப்போ குயிக் ஒரு ரன் அவுட் பட் கட்ட த்ரோ அடிச்சாங்க ப்ரோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரம் வாங்க ப்ரோ நான் பட் ப்ரோ ப்ரோ எங்க போறீங்க பிரதர் பிரதர் இங்க பாருங்க எங்க போறீங்க உங்க வேற என்ன அனுப்புங்க டீச்சர் போட உள்ள அனுப்புங்க அதுவும் முன்னாடி பிரேக் இருக்குல்ல அம்பையர்ட்ட கொடுத்துருங்க அத அம்பையர்ட்ட கொடுத்துருங்க கொஞ்சம் சீக்கிரமா ஃபாஸ்டா நடத்த நல்லா இருக்கு ப்ரோ இன்னும் மேட்ச் இருக்கு ப்ரோ அஞ்சு மேட்ச் இன்னும் நடத்தணும் கொஞ்சம் பிளேயர்ஸ் கோர்னர் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணாம ரொம்ப கஷ்டம் மேட்ச் நடத்த முடியாது இல்ல அவரோ முடிஞ்சிட்டாரு இந்த பேட்ஸ் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சு நல்ல ஒரு ஷாட்டுக்கு ஆசை இல்லை ஒன்னா ரெண்டா அவங்க ஒரு மிஸ்ஃபீல்ட்ல ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ஸோ நாலு ரப்பு ஸ்கோர் 36-42 இன்னும் 12 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும் டீம் ஐசிசி பிரதர் அங்க லெக்ஸ் யாராவது ஒரு லைனுக்கு வெளியே உட்காருங்க பிரதர் நவி வந்திருக்கான் மிஸ்டர் பிளாக் அது நவீன் இல்லடா நீ வேற கம்பீரா கூட இருக்கிற ட்ரெஸ் அவள ப்ரோ அப்படியே அந்த லைனுக்கு வெளியே வந்துருங்க ப்ரோ கொஞ்சம் லைனுக்கு வெளியே வந்துருங்க ப்ரோ டிசர்வன்ஸ் இல்லாம கொஞ்சம் வேடிக்கை பாருங்க தப்பு கிடையாது லைனுக்கு வெளியே போயிடுங்க ஏன்னா பால் அங்க வரும் தடுத்தா பிரச்சனை கொஞ்சம் லைனுக்கு வெளியே வந்துருங்க ப்ரோ கோர்னர் பண்ணுங்க ப்ரோ நான் போட சொல்ல கொஞ்சம் ஃபாஸ்டாக நடத்துனா டைம் இன்னும் அஞ்சு மேட்ச் நடத்தினா இந்த வச்சில சஞ்சய் போல வர நல்ல ஒரு ஷாட் அடிக்க முயன்று வேணா ஒரு ரன்னு போதும் அப்படின்னு ரொம்ப பிரில்லியண்டாக அடிக்காங்க ஏன்னா பெரிய ஷாட்டுக்கு போக மாட்டாங்க ஏன்னா 12 பால் 13 தான் ஆடணும் ஸோ டீம் ஐசிசிக்கு தெரியும் சரி மீண்டும் ஒரு சிங்கிள் இங்க நல்லா சைக்கிள் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்கப்பா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டார்கெட் என்ன அப்படின்னு அகையே ஒரு சிங்கிள் பட் ரன் அவுட் சான்ஸ் இருந்தது மிஸ் பண்ணியிருக்காங்க
ஏனா கண்டிப்பா தெரியும் டீம் ஐசிஎஸ்க்கு ஒரு ஒரு ரன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. பட் நல்லா போட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா. 49 ரன் தான் அடிச்சாலும் நாங்கள் ஈஸியாக கொடுக்க மாட்டோம் நவரி போட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் பட் அங்கே கேட்சுங்க விக்கெட். ஈஸியாக டேக், ஈஸியான டெக் பரத்துக்கிட்ட. ஆ கொஞ்சம் அடுத்த பேச சீக்கிரமா அனுப்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவிந்த் டீம் ஐசிசிக்காக. ரெடியாண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டாண்ணா. போல்ட் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டுங்க அரவிந்த் ஸ்ட்ரைக் பண்ண முத பால். ப்ரோ கொஞ்சம் அடுத்த பஸ் அனுப்புங்க ப்ரோ. டீம் ஐசிசி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டாக விழுப்பாங்க ப்ரோ. கொஞ்சம் ஃபாஸ்டாக டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு. ஏன்னா இன்னும் 5 மேட்ச் இன்னைக்கு டேல நடத்தணும் ஒரு ஒரு பிச்சிலையும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஈஸியாக ஆடலாம் எல்லாருமே இருட்டுறதுக்குள்ள. ஸோ டீம் ஐசிசி பால் டு பால் தான் கேம் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியுது. பால் டு பால் பேக் டு பேக் விக்கெட்டு கதிர் அங்கே சூப்பராக போட்டுருக்காரு. ஸோ ஐசிசிக்காக நியூ பேட்டர் மனோஜ். ஒரு நல்ல பால், நல்ல ஒரு ஸ்லோ ஆயிரு பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி ஒரு பால். ஸோ ஒரு ரன் மட்டும் ஓவர் 40. ஸோ டீம் ஐசிசி 5 40 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 6 பாலுக்கு 9 அடிக்கணும். ஸோ மேட்ச் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா 6 பாலுக்கு 9 ஈஸியாகவும் சொல்ல முடியாது கஷ்டமும் சொல்ல முடியாது. மேட்ச் எப்படி தான் மாறலாம். ஸோ யார் ஃபினிஷ் பண்ண போகிறா டீம் ஐசிசி ஆரா டீம் ஸ்பாடாக்ஸ். ஸோ லாஸ்ட் ஓவர் போட யார் வரா. ச
So bowler name? Rafiq. So bowler Rafiq vandirukkaru. Oda last over team ku last over podathukku 6 ball ku 9 adikina team ICC. Yes konja fast ah match romba delay pandringa brother. So team அடுத்த மேட்ச் டீம் ஆதிசிசி அண்ட் சென்னை மதன் ரெடியா இருங்க. ஆதிசிசி டாஸ் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை மதன் டீம் பேட்டிங் ரெடியா இருங்க. ப்ரோ என்னாச்சா அண்ணா மேட்ச் நிப்பாட்டாதீங்கண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க மேட்ச் நிப்பாட்டாதீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் நீங்க பேசு, உள்ள பேசுங்க, டைம் ஆகுது, நம்ம இன்னும் 5 மேட்ச் நடத்துறோம், இன்னைக்கு டைம் இல்லை. Traffic. So climax went last 6 ball gumbara ne first ball. But bold yana no ball kuduthirukanga umpire. So no ball mulima. Bold ana no ball kuduthirukanga. So decision enna appdin paapom. So again run out ku or chance adichirukanga kekkranga. Sampe discuss panni kudunga adha wicket ah illaya. Ana run out ah, run out. Okay okay, so no ball idu but run out la or wicket poi irukke Manoj. So team wise adha batsman bro next pass ku nadapum bro. Ana next pass ku nadapum na. ஆ நோபல் பிரஸ் ரன் அவுட். அப்ப ஃப்ரீடா, ஓ ஃப்ரீட், கண்டிப்பா இது ஃப்ரீட்ன்றது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் டீம் ஐசிசிக்கு. நான் கண்டிப்பா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் டீம் ஐசிசிக்கு. நோபால போல்டு இல்லாம அதை ரன் அவுட் ஆன்ற முறையில் போயிருக்காரு டீம் ஐசிசிக்கு. நியூ பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ, பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ. ரன் கிடையாது, நோ பால் அவுட் ப்ரோ. பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ, நான் 12th பால் அனுப்பற கொஞ்சம் அறிந்தனா. So new batsman free it. So Venkat new batsman free it ball vandirukara cycle enna nadakkala free it ball. Wide ball free it wide kuduthirukanga but free it inge continue aavudhuga. Match romba interesting ah irukke, ball padama 2 run kuduthirukanga. ஸோ இப்போ 6 பாலுக்கு 7 மட்டும்தான் டீம் ஐசிசிக்கு தேவை பட் ஃப்ரீ டு கண்ட்ரோல் இருக்கு. இந்த பால் என்ன நடக்கும், ஒரு பெரிய சார்கள் முயற்சி பட் டாப் பால் ஃப்ரீ டு மிஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அங்கே சொல்லி ஆகணும் மேட்சுக்குள்ளே வராங்க டீம் ஸ்பாட்டாக்ஸ். ஸோ 5 பாலுக்கு 7 5 பாலுக்கு 7 சகன் பெரியசார் முயற்சி பட் இங்க எங்க விக்கெட் சம டேக்ங்க. தினேஷ் சூப்பரா பிச்ச கவர் பண்ணாரு, ஈஸ் கஸ்டமர் கேட்ச ஈஸியா எடுத்தாருங்க. ஸோ டீம் ஐசிசி இங்க சர்வில் ஆறாத தெரியுது கண்டிப்பா. 4 பால் 7 ரன் மேட்ச் எப்பெல்லாம் மாறும். ஸோ ஐசிசியோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸோ உதயா இப்போ சைக்கிள் உள்ள போறாருங்க. 4 பால் 7
சோ நாலு பாலுக்கு ஏழு மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டா போகுது பாலுக்கு பால் ஃபோர் பால்ஸ் செவன் ரன்ஸ் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சிங்க அம்பையர் சிக்னல் வை பால் இங்க ஒரு ரன் அவுட் சான்ஸ் உதயா ரன் அவுட் ஆயிருக்காருங்க பட் இங்க ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இது வைட் பால் நாலு பாலுக்கு ஆறு ரன் வைட் ஸோ நாலு பாலுக்கு ஆறுங்க இது பேட்ஸ்மேன் ப்ரெஷரா இல்லை போலர் ப்ரெஷரா கண்டிப்பாக தெரியல பட் ரெண்டு சீரும் மேட்ச் வேலைக்கு இறங்கி இறங்கி ஏறுது ஸோ எந்த பக்கம் ஃபினிஷ் ஆகுன்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் டீம் ஐசிக் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அப்ப என்னடா தெரியுமா ப்ரோ ஜான்சா ஜான்சா அவர் கூப்பிடா அவர் கூப்பிடா நேம் சொல்லுங்க ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ அவர் கூப்பிடு டுவெல்த் மேன் டுவெல்த் மேன் டுவெல்த் மேன் வர சொல்ல அவர டுவெல்த் மேன்ரா நேம் சொல்லு ப்ரோ ஸோ கௌதம் நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிள் இருக்காரு பட் சைக்கிளை கண்ணா இங்கே நாலு பால் காரு நாலு பால் காருங்க ஏஜி விக்கெட்டு இன்னங்க மேட்ச் மாறிட்டே இருக்குங்க எங்கே இருந்த மேட்ச் இழுத்து பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது கிரின்ஸ் குத்தே ஆகணும் மூணு பாலுக்கு ஆறு இப்போ மூணு பாலுக்கு ஆறு கண்ணா அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்து போயிட்டு எஜ் இங்கே ஸோ ஐசிசி நியூ பேட்ஸ்மேன் ஏன் பேட் பேட்ஸ்மேன் பேர் என்ன ப்ரோ நியூ பேட்ஸ்மேன் நேம் கார்த்திக் கொஞ்சம் வந்துரு ப்ரோ ஸோ நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் லெஃப்ட் ஹேண்டர் மேட்ச் எவ்வளோ மாதம் நாலு சாரி மூணு பாலுக்கு ஆறு ஆனால் கண்டிப்பாக ஒம்பது ரன் இருக்கும்போது இப்போ ஆறு ரன் வந்திருக்கு அந்த மூணு ரன்னுமே பேட்டர்ஸ் அடிச்சு எடுக்கல போல் அதை எக்ஸாஸில் கொடுத்துருக்காரு கண்டிப்பா மேட்ச்ல மாறுங்க மூணு பால் காரு ஒன் ஹிட் அவே அப்படின்னு மேட்ச் முடிப்பாரா இல்ல விக்கெட் எடுத்துரும் ப்ரோ விக்கெட் எடுத்தன சோ டீம் ஐசிசி எட்டு விக்கெட் இழந்திருக்காங்க சோ இன்னும் ரெண்டு விக்கெட் இருக்கு வெளியே பட் அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கோர் ஆறு ஆறு மூணு பாலுக்கு ஆறு இங்க ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காருங்க இங்க கண்டிப்பா லெக் வெயிட் ஒரு ரன் போயிருக்கு கண்டிப்பா எல்லாமே வெளியிருந்து பாக்குற ஆடிஸ்க்கு கொஞ்சம் அச்சுச்சு இந்த பால் மிஸ் பண்ணிட்டாரு அவர் அப்படின்னா வந்து இருக்கும் ஏன்னா ஒரு ஃபுல் டாஸ் மேட்ச் பினிஷ் பண்ணிருக்க கொஞ்சம் பால் அது கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்காங்க ஸோ இங்க ரெண்டுக்கு அஞ்சு பேட்டிங் அடிப்பாங்களா இல்ல போலிங்ல முடிப்பாங்களா ரெண்டுக்கு அஞ்சு ரொம்ப பரவாயில் போயிட்டு இருந்த மேட்ச் ரொம்ப குஷல் ரெண்டு கஞ்சி ஸோ பால் நல்ல கண்ட்ரோல் கூட இருக்காரு ஜெயிக்கோ மேட்ச் ப்ரோ சொல்லாரு ஒரு பெரிய ஷாட் வச்சிருக்காங்க எத்தனை ஒண்ணு ரெண்டா ஒரு ரன் போட்டுங்க மேட்ச் பயங்கரமா போகுதுங்க இப்ப ஒரு பாலுக்கு நாலு ரன் ஒண்ணுக்கு நாலு ஒரு பால் நாலு அடிக்கணும் நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃபைட்டிங்காங்க பவுலரும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஒரு ஒரு பாலும் தெரியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதை கொடுத்து உயிரை கொடுத்து போட்டுருக்காரு ஸோ ஒரு பாலுக்கு நாலு ஒரு பவுண்டரி அண்ணா அண்ணா அண்ணா
அண்ணா இங்க வந்துடா, வெளியே இருந்து கத்தாதீங்கண்ணா, உள்ள இருந்து பேசுனா. நீங்க வெளியே இருந்து அனௌன்ஸ் பண்றீங்க. மேட்ச் ரொம்ப க்ரூஷியல், 1-4. ஒரு பாலுக்கு 4. ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு, தூங்கி ஆறு ஆறு. மேட்ச் சாமியா முடிச்சிருக்காங்க. ஒரு பால் 4, 4 வேணா 6 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு டீம் ஐசிசிக்காக. கார்த்தி, குட் ஷாட் குட் ஷாட். கண்டிப்பா போல கிடை குத்தான சூப்பரா போட்டிருந்தாரு, எல்லா போல எடுத்து பிடிச்சி, பட் ஒரு பால் தப்பினாரு. ஸோ அதை மிஸ் பண்ணாம சான்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க டீம் ஐசிசி பேட்ஸ்மேன் கார்த்திக். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஃபினிஷிங்க இது. கண்டிப்பா மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. தேங்க்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் டீம் ஐசிசி போலிங் வந்துருங்க சீக்கிரமா. டீம் சென்னை மாதன் பேட்டிங் ரெடியாக இருக்கும் போ, ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் உடனே ஃபாஸ்ட்டாக வந்துருங்க.